புதுக்கோட்டை மாவட்டம் மிரட்ட நிலை இளைஞருக்கு கொரோனா தொற்று உறுதியாகிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ள மக்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகின்றது வெளிநாடுகளில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்துள்ள நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து நபர்களில் மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து நபர்களில் இருபத்தி எட்டு நாட்கள் கண்காணிப்பு காலம் முழுமையாக முடிவடைந்துள்ளது மீதமுள்ள நபர்கள் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் உள்ளனர் மேலும் டெல்லியில் நடைபெற்ற தபிக் மாநாட்டிற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து இருபத்தி நான்கு பேர் சென்றுள்ளனர் அவர்களில் பதினைந்து பேர் ஊர் திரும்பிய நிலையில் ஒன்பது பேர் டெல்லியிலேயே உள்ளனர் இந்நிலையில் ஊர் திரும்பிய பதினைந்து பேர் அறந்தாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களின் மாதிரி எடுக்கப்பட்டு சோதனை முடிவில் அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்று வந்ததை அடுத்து அவரவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் அந்த பதினைந்து நபர்களின் வீடுகளும் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் இருந்தது மேலும் அவர்களின் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை அறிய அவர்களிடம் மாதிரி எடுக்கப்பட்டு சோதனைக்காக அனுப்பப்பட்டது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் மிரட்டு நிலையில் இருந்து டெல்லி மாநாட்டிற்கு சென்று வந்த நபரின் இருபத்தி மூன்று வயது மகன் கொரோனா அறிகுறியுடன் திருச்சி மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அவரது மாதிரி எடுத்து சென்னைக்கு அனுப்பப்பட்டு இன்று மாலை அவரின் பரிசோதனை முடிவு வரவுள்ள நிலையில் மிரட்டு நிலை கிராமத்தில் காவல்துறையினர் இரண்டு கிலோ மீட்டருக்கு முன்பாகவே நான்கு புறங்களிலும் தடுப்புகள் அமைத்து தனிமைப்படுத்தப்பட்டு வாகனங்களை உள்ளேயும் வெளியேயும் விடாமல் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அந்த பகுதிக்கு வந்த மருத்துவ குழுவினர் மருத்துவ முகாம் நடத்த தயார் நிலையில் உள்ளனர் இதனால் அந்த பகுதி மக்கள் கொரோனா அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்ட மிரட்டு நிலை இளைஞருக்கு கொரோனா உறுதி ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர் இதனால் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்